ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒன் டே டூ சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மயான கொள்ளை வீடியோ தாங்க பார்க்க போறோம். கூனி பாடியின் ஸ்ரீ மூங்கத்தம்மன் ஆலயத்தோட மயான கொள்ளை திருவிழா செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒன் டைம் இந்த மாதிரியே கண்டென்ட்டில் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அகற்றப்பட்டு அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. மக்கள் அனைவரும் அம்மனை நோக்கி இரு கைகளை கூப்பி வணங்கியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். முளைப்பாரிகளை தலையில் ஏந்தியவாறு தயார் நிலையில் இருந்தார்கள். அங்கு டிராக்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அம்மன் சிலைக்கு எலுமிச்சப்பழத்தாலும் பூசணிக்காயாலும் திஷ்டி கழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அனைவரும் தயார் நிலையில் இருந்தார்கள். அம்மன் கோயிலில் இருந்து ஊருக்குள் இருக்கும் பெருமாள் கோயிலிற்கு சென்று தீப ஆராதனை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து திரு பக்தவாச்சாரா சுவாமிகள் ஆடிக்கொண்டு ஒவ்வொரு வீடாக தீப ஆராதனை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கோயிலுக்கு வந்து கோயில் அருகாமையில் இருக்கும் மயான கொள்ளை செய்யும் இடத்திற்கு வருவதாக எனக்கு கூறியிருந்தார்கள். அம்பை மேலும் அடிக்க அனைவரும் தயார் நிலையில் பெருமாள் கோயில் செல்வதற்காக தயாராக இருந்தார்கள். ஒவ்வொரு பக்தரும் அவரவர் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக முளைப்பாரிகளை தலையில் சுமந்தவாறு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மயான கொள்ளை திருவிழா இங்கிருந்து விறுவிறுப்பாக நகரத் தொடங்கியது. அம்பை மேளங்கள் ஒலிக்கத் தொடங்கின. ஒவ்வொரு மக்களும் ஆர்வத்துடன் கண்டுகளித்து கொண்டிருந்தார்கள் மயான கொள்ளை திருவிழாவை. கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் திடீரென்று என் கண்முன் வந்து ஆவேசமாக அருள் வந்து ஆடத் தொடங்கினார். திடீரென்று ஆடத் தொடங்கியது எனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அம்மனின் கோயிலில் இருந்து பெருமாள் கோயிலிற்கு செல்ல முற்பட்டனர். கோயிலுக்கு செல்லும் வழியில் ஓரிடத்தில் நிற்கப்பட்டு மேளங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த கூட்டத்தில் முளைப்பாரிகளை சுமந்தபடி இருந்த ஒரு பெண் திடீரென்று என் கண்முன் வந்து ஆவேசமாக அருள் வந்து ஆடத் தொடங்கினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பூசாரி அந்த பெண்ணின் தலையில் கையை வைத்து ஏதோ சொன்ன பிறகு அந்த பெண் அமைதியாக நின்று திரும்பவும் முளைப்பாரிகள் கூட்டத்துக்குள் சென்றார். அங்கிருந்து விறுவிறுப்பாக மயான கொள்ளைக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் மக்கள். அங்கிருந்து விறுவிறுப்பாக பெருமாள் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். ஒரு புறம் மேளத்தாளங்கள் அதிக ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. முன்புறம் முளைப்பாரிகளை ஏந்திய பக்தர்கள் பின்புற டிராக்டரில் திரு காளியம்மன் அலங்காரம் செய்யப்பட்ட சிலையையும் அதற்கும் பின்புற திரு பக்தவாச்சல சுவாமிகள் நடந்து வருவதையும் நம்மால் காண முடிந்தது. மயான கொள்ளைக்கான நேரம் குறைந்து கொண்டே சென்றது. அனைவரும் விறுவிறுப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அம்மன் கோயிலில் இருந்து
ஊருக்குள் இருக்கும் பெருமாள் கோயிலிற்கு மேலத்தாளங்களுடன் முளைப்பாறைகளை சுமந்தபடி பக்தர்கள் கோயிலை அடைந்து விட்டனர். அங்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. முளைப்பாறைகளை சுமந்தபடி பக்தர்களும் அதனை பார்க்க வந்த மக்களின் கூட்டமும் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. அங்கு அலங்காரம் செய்யப்பட்டு டிராக்டரில் நின்று கொண்டிருந்த சிலைக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு சிலைக்கு போத்தப்பட்டிருந்த பச்சை கலர் துணியை விளக்கப்பட்டது. பிறகு திரு பெருமாள் கோயிலில் இருந்த சிலைக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பம்பை அடிப்பவர்கள் அம்மன் பேரை சொல்லி அம்மனை போற்றி கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். பக்தவாச்சல சாமிகளுக்கு பம்பை அடிப்பவர்கள் அம்மனை போற்றி பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். திரு பக்தவாச்சல சுவாமிகள் பெருமாள் கோயிலிற்கு முன்புறத்தில் நிற்கையில் அவரை சுற்றி முளைப்பாறைகள் ஏந்திய கூட்டமும் பெருமாள் கோயிலில் பூஜையில் முடிந்த பிறகு அங்கிருந்து திரு பக்தவாச்சல சுவாமிகள் மயான கொள்ளை செய்யும் இடத்தை நோக்கி புறப்பட தயாரானார். ஒவ்வொரு வீடாக தீபாராதனை காட்டிக்கொண்டு கோயில் இருக்கும் இடத்திற்கு நகர்ந்து கொண்டே வந்தார். அவர் ஓரிடத்தில் அவர் அம்மன் பாடலை பாட அதற்கேற்றவாறு மேளங்கள் அடிக்க ஆக்ரோஷமான முறையில் அவர் ஆடத் தொடங்கினார். அந்த சமயம் அனைவரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நிமிடமும் அவரின் ஆக்ரோஷமான ஆட்டத்தை கண்டு அங்கிருந்த அனைவரும் பயம் கலந்த உணர்வோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் அணிந்து கொண்டிருந்த உடையும் அவர் போட்டு கொண்டிருந்த காளியம்மன் வேடமும் பார்ப்பவர்களை பயத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் ஆடத் தொடங்கிய போது மக்கள் அவர்களை விமர்சையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆடிக்கொண்டே இருக்கையில் அங்கிருந்து நான் மயான கொள்ளை செய்யும் இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றபோது அந்த பொம்மைக்கு அருகாமையில் ஆட்டுக்கிடாவும் அதற்கு அருகாமையில் காய்கறிகள் பிஸ்கட் மயான கொள்ளை செய்யும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த பொம்மைக்கு படையல் வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவில் பொறி, பொறை, சுருட்டு, சரக்கு போன்றவை படையலாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தந்தது.
அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆவலுடன் மயான கொள்ளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மயான கொள்ளை திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திரு பக்தவாச்சல சுவாமிகள் பொம்மைக்கு அருகாமையில் வந்து நின்ற பிறகு அங்கிருந்த கெடா ஆட்டினை அவர் முன் காவு கொடுக்கப்பட்டது. காவு கொடுத்த பிறகு திரு பக்தவாச்சல சுவாமிகள் அங்கிருந்து பொம்மைக்கு அருகாமையில் வந்து பொம்மையை மூன்று சுற்றுகள் சுற்ற ஆரம்பித்தார். மயான கொள்ளையை பார்க்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதிகமான பயத்தை கொண்ட உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆக்ரோஷமான தோற்றத்துடன் நாக்கை கடித்து கொண்டு சூலாயுதத்தினை கையில் ஏந்தி ஆடத் தொடங்கியிருந்தார். மயான கொள்ளை பொம்மையினை மூன்று தடவை சுற்றி வர ஆரம்பித்திருந்தார். அந்த சமயம் அங்கு படபடப்பான சூழ்நிலையில் நிலவிக் கொண்டிருந்தது. திரு பக்தவாச்சல சுவாமிகள் பொம்மையை சுற்றி வர அவர் பின்னால் அவரை தொடர்ந்து ஒரு சில நண்பர்கள் அவருக்கு பின்னால் சென்றார்கள். அருள் வந்து ஆடிய நிலையில் திரு பக்தவாச்சல சுவாமிகள் மக்கள் அனைவரும் விறுவிறுப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். நேரம் மிகவும் குறைந்து கொண்டே சென்றது. இன்னும் சற்று நேரத்தில் மயான கொள்ளையில் திரு பக்தவாச்சல சுவாமிகள் மயான கொள்ளையை செய்யப்போவது நாம் கண்ணும் பார்க்கப் போகிறோம். பொம்மைக்கு கால் பகுதியில் ஆடிக்கொண்டிருந்த திரு பக்தவாச்சல சுவாமிகள் திடீரென்று பொம்மையின் வயிற்று பகுதிக்கு சென்றார். வயிற்று பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பானையில் தன் கையில் வைத்துக் கொண்டிருந்த சூலத்தினை ஓங்கி ஒரு குத்து குத்தப்பட்டது. பிறகு ஆக்ரோஷமான முறையில் அருள் வந்து அந்த பாடைக்குள் இருக்கும் எலுமிச்ச கனிகளை பக்தர்கள் மீது வீசத் தொடங்கினார். பக்தர்கள் மீது எலுமிச்ச கனிகளை வீசத் தொடங்கியவுடன் திரு பக்தவாச்சல சுவாமிகள் ஆக்ரோஷமாக இருந்த நிலையில் பொம்மைக்கு முன்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த புதைக்கப்பட்டிருந்த எலுமிச்சை கனிகளை பக்தர்கள் மீது வீசத் தொடங்கினார்.
அதற்குள் பொம்மைக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் பொம்மைக்கு அருகாமையில் வந்து திரு பக்தவாச்சல சுவாமிகள் வீசும் கனிகளை பிடிப்பதற்காக ஒருவரோடு ஒருவர் நெருக்கிக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதற்குள் மக்கள் அனைவரும் மயான கொள்ளையில் செய்து வைத்திருந்த பொம்மையின் மண்ணை எடுப்பதற்காக ஆர்வத்துடன் மயான கொள்ளை செய்யும் இடத்திற்குள் வந்துவிட்டார்கள். திரு பக்தவாச்சல சுவாமிகள் அருள் வந்த நிலையில் மயக்கமான நிலையை அடைந்திருந்தார். அதற்குள் அவர் கூடியிருந்த மக்கள் பக்தர்கள் திரு பக்தவாச்சல சுவாமிகளை அங்கிருந்து தூக்கி கொண்டு கோயிலிற்கு சென்று விட்டார்கள். அந்த மயான கொள்ளையில் மயானத்தில் செய்யப்பட்டுள்ள பொம்மையின் மண்ணை எடுப்பதற்காகவும் திரு பக்தவாச்சல சுவாமிகள் கனிகளை அள்ளி தெரிக்கும் போது அங்கிருந்து கனிகளை பிடிப்பதற்காகவும் மக்கள் கூட்டம் அலைமோதிக்கொண்டிருந்தது. இனிதே இந்த மயான கொள்ளை சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது. மூங்காத்தம்மன் கோயிலில் உள்ள கருவறையில் உள்ள அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்யப்பட்டு பிறகு நான் அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினேன்.